தான் போலீஸ்காரர் நீங்க இப்ப யாருன்னு கேக்குறீங்க நீங்க யாரு அப்படிங்கும் போது நான் தான் வீரப்பா சிதம்பரம் கார்டுங்கிறவன் வந்த அந்த இடத்துல எங்க அம்மாவை பிடிச்சி மானுபங்கம்மா பாவாடியெல்லாம் ஜாயிட்டெல்லாம் கிழிச்சு மானுபங்கம்மா எங்க அம்மனை அங்கேயே போட்டு கேட்குற வரைக்கும் வாய் திறந்தேன்னா சுட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க கூடமே நானும் அவங்க முன்னாடி நாலு பேர் பின்னாடி நாலு பேர் சென்டரில் என்ன விட்டு கூட்டிகிட்டு போனான். ஜீப் எடுத்துட்டு வரும்போது அவனானா அங்கேயே பிடிச்சி மிரட்டி அங்கேயே இறக்கி அவனானா அவனுக்கு ரெண்டு காலுக்கு கயிறு கட்டி அங்கிருந்து இழுத்து கொண்டு போய் செக் போயிச்சுட்டு போகிறதுக்குள்ள அவன் உயிர் எடுத்து அங்கே எடுத்து விட்டு போட்டு பாங்காட்டிலேருந்து நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே படுத்திருந்தேன். நைட்டு 10 மணி, 10 மணிக்கு வந்து கதவை வந்து துப்பாக்கி கட்டையில் குத்துனாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துங்க இங்கே இருக்கும்போது இந்த நரசடிக்கு போடுறதுக்கு இந்த மலைக்கு வந்து நரசடி போடுவணும் அப்படின்னு எல்லாம் வந்தாங்க. இந்த பரம்போக்கு இடத்துக்கெல்லாம் நர்சடி வச்சுருவணும் அப்படின்னு நர்சடி டிபார்ட்மெண்ட்டு இங்கே வந்துச்சு. வரும்போது எனது பரம்போக்காடு தான். இந்த பரம்போக்காடு ஓட்டிகிட்டு இருக்கும்போது என் காட்டில் வந்து இந்த ஈஸ்பூர்னு பந்தேஸ்பூர்னுடைய கோயில் பூசை, எனக்கு முறை பூசை, அந்த முறை பூசைக்கு போய் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள இங்கே வந்து பெட்டு பிடிச்சி நாற்று அந்த பாரு இந்த கிரிமலைக்கு வச்சுருக்கிறது அந்த தைல நாத்தெல்லாம் வந்து 60 டோரு ஆமாம் இதெல்லாம் வந்து 5 வகை நாற்று வந்து வச்சு இங்கே நாற்று ஊட்டிட்டு போயிட்டாங்க. வந்து பார்க்கும்போது 2 ஃபாரஸ்ட்காரர் தான் இருந்தாங்க. இந்த ஊர்க்காரரெல்லாம் உழவை ஓட்டி பெட்டு பிடிச்சி நாற்று ஊட்டிட்டு போயிட்டாங்க நான் வர்றதுக்குள்ள. அப்புறம் அவங்க வந்து ஃபாரஸ்ட்காரராக கேட்கும்போது ஃபாரஸ்ட்காரர் வந்து சிறப்பாக இந்த மலைக்கு நாற்று விடுறோம், இந்த பரம்போக்கு இடத்துக்கெல்லாம் நான் போடுவேன், இதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரி எங்கள் காட்டில் நரச்செடி போட்டு இங்கே வச்சுட்டேனா செடி வச்சுட்டா நாங்கள் எங்கடா போய் இருக்கிறது, எங்கடா கூட்டிகிட்டு போகிறது குடும்பத்தை அப்படின்ட்டு எங்கள் அண்ணனும் தம்பி வந்து சரி இந்த நரச்செடி வேணால் கூட நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஃபாரஸ்ட்காரர் வந்து இது இந்த பாதுகாப்பு பண்ணி இந்த நரச்செடி வச்சு இந்த மலைக்கெல்லாம் போட்டு கொடுத்தா உனக்கு இப்போ நர்சடி வாட்சரா போட்டு உனக்கு சம்பளம் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த அதை வந்து பார்த்துட்டு நான் ஒரு 5 வருஷம் பார்த்து பாரு இந்த மலைக்கெல்லாம் செடி வச்சு பாரு மலையிலலாம் செடி இருக்குது, இப்போ மரமாக இருக்குது, அதை கண்ணில் பார்க்குறோம். சரி நம்ம பழங்குடிங்களும் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறனால அவங்க வீடு முட்டு தான் இருந்தது. சரி அந்த அந்த மலை கிரிமலையில் ஏதோ இல்லாத குடும்பத்துக்கு வந்து குழந்தை குஞ்சு வச்சுட்டு கூலி கம்பளம் செஞ்சுட்டு இருக்கிறதா, இதை அவன் ஒரு 1 ஏக்கரை பிடிச்சி 2 ஏக்கரை பிடிச்சி வெட்டி ஏதோ விவசாயம் பண்ணிட்டு போகிற அதை அந்த கதையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பழங்குடிங்க. அதனால் வந்து அந்த இது வந்து விட்டுட்டாங்க. ஒரு 5 வருஷம் இருந்தோம். 5 வருஷத்துக்கு பின்னாடி இதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து என் மேலே ஒரு குற்றவாளியாக செஞ்சு என்னை கொண்டு போய் உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணனுக்கு பின்னாடி அங்கேருந்து திருப்ப நான் ஜாமீனில் வந்து அந்த கேஸு நடந்துக்கிட்டு கேஸ் பார்த்துட்டு அப்புறம் அதிலிருந்து நான் தனியாக என் குடும்பத்தோட என் குழந்தை குஞ்சோட எங்கள் அம்மா எங்கள் தம்பி எல்லாம் பாரு இந்த இடத்துல இந்த பரம்போக்கு பூமியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில் இந்த வீரப்பனாகப்பட்டமா இந்த வனப்பகுதியில் வந்தா வரும்போது இனி எப்படி அவனுக்கு தெரிஞ்சதோ தெரியல, நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பயிர் வாசராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவன் வந்து இந்த ஏரியாவே பூரா வந்து ரவுண்ட் போட்டு இருப்பான். இனி அவன் வந்து இந்த சிஏடிங்க யார் ஃபாரஸ்ட்காரர் இருந்தாலும் சரி சிஏடிங் இருந்தால் அவங்கள விடக்கூடாத அழிச்சிருவேணும் கூட்டிகிட்டு வாங்கன்னு அங்கேருந்தே நேராகவே அங்கேருந்து பாங்காட்டிலேருந்து நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே படுத்திருந்தேன். நைட்டு 10 மணி, 10 மணிக்கு வந்து கதவை வந்து துப்பாக்கி கட்டையில் குத்துனாங்க. குட்டீர் அணிச்சு நான் படுத்திருந்தவன் எந்திரிச்சு பார்த்தேன். எங்கள் சம்சாரம் 2 பிள்ளைங்க, 1 3 வயசு, 1 2 வயசு, 1 6 6 மாதம் தான் பையனுக்கு குழந்த,
போட்டு நான் வீட்டில் படுத்திருந்தேன். அப்புறம் வந்தாங்க, டே யாரா வீட்டுக்குள்ளே அப்படின்னாங்க. யார் நீங்கள் கேட்குறது இந்நேரத்தில் அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நான் போலீஸ்காரரு அப்படின்னு சொன்னாங்க. நீ போலீஸ்காரரான நான் என்ன தப்பு செஞ்சேன் சார், என்ன திருடிட்டு வந்தானா இல்லை ஏதாவது கொலகையிலே செஞ்சுட்டு வந்தானே, எதுக்கு சார் இந்நேரத்தில் வந்து கதவை குட்டுறீங்க, குழந்தைங்கள போட்டு நானே பயந்துல படுத்திருக்கிற வனப்பகுதியில் எதுக்கு சார் இப்படியெல்லாம் ரவுஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, அப்படியே நீ ஸ்டேஷனுக்கு வர்ற அளவுக்கு ஆயிட்டியாடா, என்ன யாருங்கிற தெரியுமாடா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நீங்கள் யார், இப்போ தான் போலீஸ்காரர் நீங்கள் இப்போ யாருன்னு கேட்குறீங்க, நீங்கள் யார் அப்படிங்கும்போது, நான் தான் வீரப்பா. வீரப்பா மீசியா வச்சுருந்தேன். ஆ மீசியாலா? அவர் தான் பேசினார். அவங்களே வந்து இங்கே வாசப்படியிலேயே நின்றுட்டே பேசினாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து கதவு திறந்து பார்க்கும்போது, அப்புறம் கதவு திறந்துட்டு வெளியே வந்துட்டா தப்பிச்சுக்குவேன், இல்லைன்னா ஒன்று கூரை வீட்டுக்கு அப்படியே குடும்பத்தோட சீமெண்ணி எடுத்து ஊற்றி டீ வச்சு குளிர் காஞ்சிட்டு போயிடுவோம். இப்போ மரியாதையாக வந்து வாசப்படி திறந்துட்டு வெளியே வந்துரு அப்படின்னு கேட்டான். அப்புறம் வெளியே நானே திறந்துட்டு வெளியே வந்தேன். ஏதோ குழந்தைங்களுக்கு ஏதாரோ பாதிப்பு வந்துரு, நம்ம உயிர் போனாலும் போகட்டுன்னு போட்டு நான் வெளியே வந்தேன். சரி நட போகலாம் பாங்காட்டுக்கு அப்படின்னு போட்டு அப்புறம் கூட்டிகிட்டே போனாங்க. இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, வாழை மரத்து பள்ளான்னு, எங்கள் பாங்காட்டில் சரியான டீலாகும் அந்த நாலாம் மூளை கரடு, அந்த கரடு சந்தில் தான் இருக்கிறாங்க. அந்த சந்தில் தான் கேம்ப் போட்டு எல்லாம் குட்டாரம் அடிச்சுட்டு குழந்தைய குஞ்சு பொண்டாட்டி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க கூட்டுமே வீரப்பன் கூட, அவர் வீரப்பனுடைய படை அங்கே இருக்குது. அப்புறம் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அப்புறம் அதை என்ன கேட்டாங்க, நான் போய் கேட்குற வரைக்கும் வாய் திறந்தேன்னா சுட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க கூடுமே நானும் அவங்க முன்னாடி நாலு பேர் பின்னாடி நாலு பேர் சென்டரில் என்ன விட்டு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் பாலைப்பாறை தளத்து பள்ளத்தில் அவங்க அங்கே செட்டு போட்டு எல்லாம் இருந்தாங்க. அந்த இடத்துல தூரமாக உட்கார வச்சு, ஏண்டா நீ கவர்மெண்ட் சிஏடியாடா, அப்போது எங்களையெல்லாம் பிடிச்சி கொடுப்பிய, நீ யாரா, நீ உனக்கு என்னடா துரோகம் பண்ணா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு தகவல் வருது உன்னை பற்றி, நீ சிஏடி வாட்சர் வேலையில் இருந்தியாமா, அப்போது நீ கவர்மெண்ட் சிஏடி தானா, உன்னை வந்து விட்டான்னா நீ காட்டி கொடுத்துருவேன், நீ யார்ரா, நீ உன் பேர் என்ன அப்படின்னாங்க. என் பேர் பசுவா, பசுவராஜு. அப்புறம் வந்து நான் கோயில் பூசாரி, பந்தேஸ்வரனுடைய கோயில் பூசாரி. நான் எங்கள் சாமி ஏரியா வந்து உங்களை பார்த்து நான் வந்து போட்டு கொடுக்கணும் போய் சொல்லுவேணுங்கிறது இல்லை. நான் இருந்தேன், 5 வருஷம் இருந்தேன், 5 வருஷம் பயிர் வாச்சராக தான் இருந்தேன். அதிலிருந்து கவர்மெண்ட் வந்து என் மேலேயே ஒரு குற்றவாளி போட்டு ஒரு சந்தன் கட்டை கேஸ் போட்டு அதில் வந்து நான் பாதிக்கு போட்டு வந்து அதிலிருந்து நான் போகிறதில்ல, அதுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை, என் குடும்பம் வச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வீரப்பனோட அங்கே சொன்னேன். சொல்லும்போது, ஓ அப்படியா, நீ ஈஸ்வரனுடைய பூசாரியா, அப்படியானா நீ மாதேஸ்வரனா, அப்படியான சாமி உன்னை கூட்டிகிட்டு வந்தது தப்பு, நீ பூசாரியான இந்த இது செய்ய மாட்டேன், உன் கடவுள் அறிய சொல்லு, நீ எந்த வம்பு செய்ய மாட்டேன் உனக்கு, ஏன் இப்படி அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு சாமியை நீ போயிரு அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது சரி என்ன மட்டும் சத்தியம் பண்ணி கொடு சாமி அப்படின்னு கேட்குறியால, நீ ஏன் வந்திருக்கிறான், உன்னால் வந்து எத்தனை மக்களுக்கு பாதிப்பு வரும், என்ன மாதிரி இப்போ ஒரு நைட்டில் வர்றீங்க, 10 மணிக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க, இதே மாதிரி கூட்டிகிட்டு வர்றீங்களா, எதுக்காக கூப்பிட்டு வர்றீங்க பாரு, அங்கே சொண்டப்பூர் மலையிலேருந்து ஆணைத்தலை மாதையங்கிறவனை, அவன் ஒரு பாரிஸ்டோட சிஏடியாதான், அவன் வாட்சர் வேலையில் இருந்தான், அவனை தூக்கிட்டு போய் தோனி மடவு பட்டியில் அங்கே சுட்டே கொண்டு போட்டீங்க, அந்த பயத்தினால தான் என்ன தூக்கிட்டு போய் வந்திருக்கிறீங்க, நான் துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கு அந்த ஈஸ்வரம் இருக்கிறான், அந்த ஈஸ்வர நெறியை வந்து நான் செய்ய மாட்டேன், உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்குற, பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்கும்போது தான் அப்போ தான் வீரப்பாங்கிறவன் என் கூட உண்மையை சொன்னான். என்ன சொன்னான், என்ன அப்பா, நானும் மனசனாக இந்த நாட்டில் வாழலன்னு போட தான் பார்த்தேன், எங்கள் அம்மா எங்கள் அக்கா நான்
மூணு பேரும் கத்தி எடுத்துட்டு பாங்காட்டுக்கு போனோம். பாங்காட்டுக்கு போகும்போது வரவுக்கு போனோம். பொறுக்குரு போடுற இடத்துல ஃபாரிஸ்ட்காரர் வந்தாங்க. சிதம்பரம் கார்டுங்கிறவன் வந்த அந்த இடத்துல எங்கள் அம்மாவை பிடிச்சி மானபங்கமாக பாவாடியெல்லாம் ஜாக்கெட்டெல்லாம் கிழிச்சு மானபங்கமாக எங்கள் அம்மனை அங்கேயே போட்டு கெடுத்து எங்கள் அம்மனும் குளோஸ் பண்ணிட்டு எங்கள் அக்காலாக பிடிச்சி கெடுத்து எங்கள் அக்காலும் அங்கேயே சத்து போயிட்டாங்க. அப்போது வந்து எனக்கு 7 வயசு. அந்த 7 வயசில் எங்கள் அம்மனை எங்கள் அக்காலாக கொள்ளும்போது எனக்கு எப்படி இருக்குது இந்த ஆத்திரம். இந்த ஆத்திரனால் நாங்கள் அவனை வந்து எங்கள் அம்மா உயிர் எங்கள் அக்கா உயிர் எடுக்கிற மாதிரி அவன் உயிரை எடுக்கணும். அவனும் மனிதன், நானும் மனிதன், அவனுக்கு என்ன துரோகம் செஞ்ச அந்த கார்டுக்கு அப்படின்னு போட்டு அவன் அதே விரி வச்சவன் தான். விரி வச்சு இந்த வனத்துக்குள்ளேயே நான் சாதிச்சிட்டு இருந்தேன். அவன் எங்கே கிடைப்பான் அப்படின்னு சாதிச்சிட்டு இருந்தேன். அவன் எங்கும் கிடைக்கல. அவன் வந்து ரேஞ்சர் ஆகிட்டான். கார்டாக இருந்தவன் ஃபாரஸ்ட் ஆகி ஃபாரஸ்டில் இருந்து ரேஞ்சர் ஆகி அப்போ தான் எங்கே தலைமலை திம்பா திம்பத்து பீட்டில் வந்து அவன் இருந்திருக்கிறான். இருந்துட்டு அந்த பீட்டில் இருக்கும்போது எனக்கு தகவல் வந்து கிடச்சிது. அப்போ இந்த இடத்துல தான் இவன் இப்போ ரேஞ்சராக இருக்கிறான்னு போட்டு அங்கே போய் நான் திம்பத்து ரோட்டில் குறுக்கட்டு பார்த்தேன். குறுக்கட்டு வரும்போது அவன் ஜீப் எடுத்துகிட்டு வந்தான். ஜீப் எடுத்துகிட்டு வரும்போது அவனண்ணா அங்கேயே பிடிச்சி மிரட்டி அங்கேயே இறக்கி அவனண்ணா அவனுக்கு 2 காலுக்கு கயிறு கட்டி அங்கிருந்து இழுத்து கொண்டு போய் செக் போயிட்டு போகிறதுக்குள்ளே அவன் உயிர் எடுத்து அங்கே எடுத்து விட்டு போட்டு அப்போ நான் வனத்துக்குள்ளே வந்தவன் தான். எங்கள் அம்மா உயிர் எங்கள் அக்கா உயிர் எடுத்துக்கு பின்னாடி இன்னும் அவனு உயிரும் எடுத்தாச்சு. அந்த இது முடிஞ்சுது. இனிமேல் போய் நாங்கள் பழிக்கலான்னு போட்டு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வந்து நெந்திரிச்சு அதிரடிப்படை போலீஸ் வந்து பூந்துட்டு இன்னும் தொலாவிட்டு இருக்குது சாமி. ஏதோ எங்கள் கூட்டத்துக்கு வந்து குழந்தை குஞ்சோட நாங்களும் இருக்கிறோம். ஏதோ வந்து எனக்கு ஆதாரம் இல்லை, அரிசி பருப்பு இல்லை. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து 2000 ரூபா தர்றேன். போய் வாங்கிட்டு வந்து எங்களை கொஞ்சம் தளமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் போங்க, நீங்கள் குடும்பத்தோடு போய் இருங்க அப்படின்னு சொன்னான் வீரப்பா. சொல்லும்போது அப்போ நானும் வந்து நான் போயிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வந்து என்ன விடுவாங்களா? விடமாட்டாங்க, எனக்கு அது வேண்டாம், நீங்களே யாரோ வேறையால் விட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை உனக்கு எல்லாம் தெரியே, எந்த கார்டு வாசர் ஃபாரஸ்ட்கார் போலீஸ்கார் வந்தால் கூட தெரியே, நீ வாட்சர் வேலையில் இருந்தவன் ஏதோ ஒன்று சொல்லி கூட நீ த கொண்டாந்துருவேன், இந்த 2000 ரூபா தரேன், இதை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிரு. கொடுக்கலன்னா உன்னை எப்படி நம்புறது? நான் கொடுக்கலன்னா உன் குடும்பத்தோடு இங்கே இருக்க மாட்டேன், எங்கே போனாலும் அழைச்சிருவோம். கொண்டாந்து சாமானை கொடுத்துட்டு அப்புறம் உன் குடும்பத்தோடு போய் பொழைச்சிக்கன்னு போட்டு 2000 ரூபா கொடுத்தாங்க. சரி இன்ன பண்ணுறது இருந்தால் பையன் அந்த 2000 ரூபா சாமானை வாங்கிட்டு வர்றேன்னு போட்டு எடுத்துட்டு வந்தவன் தான். வந்து என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் என் குழந்தைய குஞ்சால எங்கள் மாமியார் வீட்டில் விட்டு போட்டு அதே அப்பவுமே உடனே நான் கிளம்பி கொடைக்கானலுக்கு போனவன் தான் வேலைக்கு. அரிசி வாங்கிட்டு போகல? ஆஹா, வாங்கிட்டு போகலைங்க. திருப்பா நான் அங்கேயே போயிட்டேன், கொடைக்கானலுக்கு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் போகும்போது அங்கே போய் 1 மாதம் ஆகும்போது தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. வரும்போது அப்புறம் அதுக்குள்ளே என் பேருமே அதுக்குள்ளேயே அடிப்பட்டு வந்துச்சு. அடோ சாமி, இந்த அளவுக்கு வந்துருச்சு எல்லாம் கடவுளை, என்னடா பண்ணுறது? என் குழந்தைய குஞ்சு எல்லாம் என் சம்சாரமெல்லாம் கொண்டு போய் எங்கள் அம்மா தம்பி எல்லாம் அடித்து எங்கள் சொந்தம் பந்துமேலாம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இருந்தாலும் என்னடா அப்படின்னு போட்டு அங்கே நினச்சிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு சண்முகராஜ் இன்ஸ்பெக்டர் வந்தாங்க கொடைக்கானலுக்கு. நான் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், நான் திருடனே இல்லை. அங்கே நேர்மையாக உழைச்சி என் குடும்பம் காப்பாற்றலான்னு போட்டதான் போனேன். இவங்க பீளுகை என்னைக்கு அழியுதோ வீரப்பன் பிரச்சனை, அப்போ தான் என் குடும்பத்தோடு அந்த தேவர் மலைக்கு வரவேணுன்னு போட்டு அந்த தேவர் மலையை விட்டுட்டு அந்த 2000 ரூபா வாங்கிட்டு போனதோட சரி. அதுக்கு பின்னாடி போலீஸ்காரர் வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன அடித்து சித்திரவதை பண்ணி என் குடமையெல்லாம் சொன்னான், தட்டுக்காரையில் நடந்தது குடமே சொன்னான். தாங்க முடியாது, கண்ணு கட்டி அரிசி இவ்வளோ
பருப்பு இவ்வளோ, உப்பு இவ்வளோ, ரெண்டு மிளகாய், ரெண்டு வெங்காயம், ரெண்டு பூண்டு, எதுக்கு இச்சோடு போட்டேனா அது கருப்பு வேட்டியில், கருப்பு வேட்டியில் கருப்பு கண் கட்டிட்டாங்க, எல்லாம் ஜீப் கேத்துறாங்க. ஓ, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு கண்ணை கட்டுறாங்க? ஆ, கண் கட்டுறாங்க. ஏன் அதெல்லாம் இல்லை, அதை போட்டனா இண்டே குழுக்கு சத்து போனால் அந்த இதுக்கு வைக்கிறாங்க. அது அதுக்காமா உன் குடும்பத்தில் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு இனிமேல உன் குடும்பத்தோட சந்தோஷமாக போங்கடா, மேல் நோக்கத்துக்கு இல்லை கீழ் நோக்கத்துக்கு போங்கடா, நீங்கள்லாம் இன்னெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாடா உன் குடும்பத்தோட, இதை எடுத்துக்கோங்கடா அப்படின்னு போட்டு ஒரு 30 பேருக்கு கட்டினாங்க. எல்லாம் ஒரு வண்டிக்கு ஏற்றுனாங்க, நேராக கொண்டு போனாங்க வேளாம்பட்டி பிரிவு அந்த கொடிக்காலுக்கு. எல்லாரும் சுட்டி சுட்டி தள்ளினாங்க. அதுக்குள்ளே எண்ணியை ஏதோ பொழைச்சி இந்த மக்கள் சேவை கொண்டாந்து விட்டுருச்சு என்னமோ தெரியல. நீங்கள் சுடும்போது, நீங்கள் சுடும்போது எனக்கும் தான் சுட்டாங்க, என்னமோ அந்த கடவுள் தான். இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அதனுடைய குறை சொல்கிறேன். இல்லை, எப்படி தப்பிச்சு ஓட்டிங்களா? நின்றுட்டே இருந்தீங்க? இல்லை, நின்றுட்டே இருந்தது அவன் கையில் கோலம், என் கையிலும் கோலம். என் கையில் கோலம் இருக்கிறவனுக்கு சுடுறாங்க, அவன் விழுந்துட்டு ஐயோ அம்மான்னுட்டு விழுந்துட்டு இப்படி இழுக்கிறான், என் கையே இழுக்கிறான். அப்புறம் எனக்கு பயிற்சி பண்ணாங்க, என்ன என்னாச்சுங்கிறது தெரியல. இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறேன் உலகத்தில். இதுதான் நடந்தது. சரி சரி, இதெல்லாம் சந்திச்சு இதனால தான் வீரமா துப்பாக்கி கையில் எடுத்தார். ஆ, இதனால தான் அவனுக்கு வெறி வந்தா இன்னும் துப்பாக்கி கையில் எடுத்தான். அதுக்குள்ளே கவர்மெண்ட் போலீஸ்காரர் அவனை பிடிக்கணும், இவன் தீவிரவாதி அப்படி இப்படின்னு போய் அவனை அட்டாக் பண்ணும்போது தான் அவனுக்கு ரோசா வருது. நான் சும்மா இருக்கிறவன ஏண்டா வந்து வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு ரோசா வந்ததை. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்து நிறையா மக்கள் பாதிப்பு அடிபட்டு சித்திரவாதக்கு ஆளாகி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போய் சந்திக்க மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், அவனாக வரலன்னு வச்சுக்காங்க. இது மட்டும் எங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது, தெரியாது. அவங்க வரவு மட்டும் தான் இதில் ஒரு வரலாறு தெரிஞ்சுதா, ஓ வீரப்பனுடைய குடும்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு குடமே வந்துச்சா, இந்த அளவுக்கு பண்ணும்போது தான் வீரப்பா வந்து இந்த மாதிரி மாறினானா அப்படிங்கிறத இந்த பாதிப்பில் வரும்போது அப்போதான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு வருது. பேசும்போது இதை ஒன்றுமே வந்து இந்த அதிரடிப்படை போலீஸு கவர்மெண்ட்டு சொல்லலைன்னா கேட்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன்னா எத்தனை குண்டு தான் என் உடம்புல ஏறுமோ தெரியல, முட்டாளுங்க சொல்லலை. அவங்க அடித்தாலும் சரி கொண்டாலும் சரி உங்களுக்கு ஒன்றுமே சொல்லக்கூடாது, உண்மை சொன்னால் விடுவீங்களா? சும்மா கேட்காம பிடிக்காம ஒரே வார்த்தை கேட்காம அடித்து நுணுக்கி அந்த உடம்பே அப்படியே ஒன்றுக்கு ஆகாமல் செஞ்சு எடுத்து வச்சுட்டு தான் விசாரணை. என் முதலெல்லாம் கேட்டால் வேண்டாங்கதான், மனுஷனுக்கு மனசா தானே. அப்போ உன்னை மீறி நான் பேசிடுவானா? பேசுக்கு பேசுக்காரும் ஒரு மரியாதை வேணுமில்ல. இந்த அளவு கொடுமைக்கு பண்ணிட்டு அப்புறம் விசாரணை பண்ணுறத ஃபஸ்ட்டே பண்ணலாமல்ல. இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா, இப்படி ஒரு சட்டம் இருக்கா? இல்லையே, மக்கள் நடமாற அது உயிரை அமைத்தனால இந்த உலகத்தில் அவனும் 3 நாளத்து வாழ்க்கை தான், எங்களுக்கும் 3 நாளத்து வாழ்க்கை தான். அந்த ஈஸ்பூரா கொடுத்துருக்கிறது இன்றைக்கி எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கை பார்த்தா இந்த ஆகாயம் தாங்காது, இந்த பூமும் தாங்காது. எங்களை கொடுமை, என் மக படுற பாடு, எங்கள் மக்கள் படுற பாடு, இதெல்லாம் இந்த கொடுமையால் தாங்க வேணும்னா இதெல்லாம் போய் அனுபவிச்சு வரும்போது தான் ஓ எங்களுக்கு வந்து கொடுமை. அடுத்த மக்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த கொடுமை வரக்கூடாதுன்னு நாங்கள் இது அந்த கடவுளை தான் கேட்டுகிட்டு இருக்கேன்.